மேபி சிஎஸ்கே அண்ட் ஜடேஜா விஷயத்தில் நான் அப்லோட் பண்ணுற கடைசி வீடியோவாக கூட இது இருக்கலாம். ஹோப்ஃபுல்லி இதுவே அந்த கடைசி வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு சிஎஸ்கே அஃபீஷியல் வந்து வெளியே வந்து பேசியிருக்காரு. எதை பற்றினா, ஜடேஜாவோட இந்த ட்ரேட் ரூமர்ஸை பற்றி. ஸோ அதை பற்றி கிளியராக அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறத வச்சு பார்த்தா ஜடேஜா வந்து எங்கேயும் போக போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. எங்கே இது வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஒன் பை ஒன்னா கிளியரா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆனது ஒரு 5 मंथ्स முன்னாடி. சோ 5 मंथ्सல இருந்து இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டே தான் இருக்கு. இத வந்து ஒரு 3 ஸ்டேஜா நம்ம வந்து பிரிக்கலாம். சோ బిగినింగ్ அப்படிን பாத்தீங்கன்னா இந்த ஃபாலோ அன்ஃபாலோ விஷயம் தான். சோ இது வந்து மே டைம்ல வந்து நடந்தது. CSK வந்து ஜடேஜா அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க, ஜடேஜா வந்து CSK அன்ஃபாலோ பண்ணிட்டார் அப்படினு சொல்லி அப்ப ஸ்டார்ட் ஆனது. அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் எப்பனா, இது வந்து ஒரு ஆகஸ்ட் அந்த ரேஞ்சில நடந்தது. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து எல்லாரும் இத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஏனா ஜடேஜா வந்து நிறைய போஸ்ட் வந்து டெலீட் பண்ணியிருந்தாரு, CSK சம்பந்தப்பட்ட போஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல இருந்து. சோ இந்த டைம்ல வந்து இத பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி ஜடேஜாக்கும் CSKக்கும் ஏதோ சரி இல்ல அப்படினு. அண்ட் தி 3rd ஸ்டேஜ் வந்து இப்ப நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஆல்மோஸ்ட் முடிய போகுது அப்படிதான் நினைக்கிறேன். ஏனா இப்போ ஒரு CSK அபிஷியல் வந்து ஸ்போர்ட்ஸ் டக்குக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. பேசிக்கலி ஸ்போர்ட்ஸ் டக் வந்து CSK வந்து कांटेक्ट பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வருது, இது ரூமர்ஸா இல்ல உண்மையிலேயே நீங்க DC கிட்ட ட்ரேட் கேட்டிருக்கீங்களா அப்படினு ஸ்போர்ட்ஸ் டக் வந்து கேட்டிருக்காங்க. சோ ஸ்போர்ட்ஸ் டக் யாருன்னா, இவங்க வந்து YouTube சேனலும் வச்சிருக்காங்க, ஒரு வெப்சைட்டும் வச்சிருக்காங்க. இவங்க சொல்றது வந்து மோஸ்ட்லி அபிஷியல் அண்ட் கன்ஃபார்ம் நியூஸா தான் இருக்கும். சோ அப்படி இவங்க CSK அபிஷியல்ஸ் கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இங்க பாருங்க ஜடேஜா வந்து இன்னும் எங்ககிட்ட எதுமே பேசல, இந்த மாதிரி ட்ரேட் சம்பந்தப்பட்டோ ரிலீஸ் பண்றத பத்தியோ எதுமே ஜடேஜா வந்து எங்ககிட்ட வந்து தனியா பேசல. அண்ட் அவர் எங்கேயும் நாங்க ட்ரேட்லாம் பண்ண போறது இல்ல யாருக்கும். அண்ட் தென் அவரை இந்த சீசன் நாங்க ரிலீஸும் பண்ண மாட்டோம், ஜடேஜா இங்கதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த அபிஷியல் வந்து ஸ்போர்ட்ஸ் டக்குக்கு சொல்லியிருக்காங்களாம். சோ இந்த நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் போது ஜடேஜா வந்து CSKக்கு தான் IPL 2023 ஆட போறாரு அப்படின்றது தெரியுது. சோ நீங்க என்ன கைஸ் நினைக்கிறீங்க, இதுதான் இந்த பிரச்சனைக்கு முடிவா இல்ல இன்னும் இந்த பிரச்சனை தொடருமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோ வந்து உங்களை பாக்குறேன். இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க. அண்டில் தி சைனிங் ஆஃப் யுவர் பாய் முகில், பை கைஸ். எனிவே ஜட்டு, தேங்க்யூ சோ மச். நான் ஏன் தேங்க்ஸ் சொன்னேன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ். பை கைஸ்.